இப்போ இந்த படத்தை பத்தி நிறைய பேர் வந்து பாசிட்டிவான நோட்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, நிறைய பேர் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்றாங்க. ஸோ அப்படி வரப்போது வந்துட்டு இந்த மாதிரி மூவி ரிவ்யூ பண்ணுறவர் வந்துட்டு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னா, இந்த படத்தில் கூட நிறைய தேவையில்லாத எமோஷன்ஸ் நீங்கள் கன்வே பண்ணியிருக்கீங்க. அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஒய்ஃப் அழுகுறாங்க, சரி அந்த குழந்தையும் அழுகணும், அந்த குழந்தையோட பொம்மை மேலே வண்டியெல்லாம் ஏறிப்போகுது, இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத ஒரு எமோஷனை க்ரியேட் பண்ணுது, இது வந்து தேவையில்லாத சீன் அப்படின்ற மாதிரி அவரோட ஒப்பீனியன் சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு அந்த ஒப்பீனியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த ஒப்பீனியன் எனக்கு கோவம் தான் ப்ரோ. அது ஏன்னா எப்படி சொல்கிறது, அது ஒரு மக்களோட வலி, ஒரு இனத்தோட வலியை வேறு எப்படி கன்வே பண்ண முடியும்? ஏன்னா அவங்க சொல்லும்போது யாருமே எங்களை கேட்க ஆள் இல்லைன்றதானே உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு க்வெஸ்டின் அவங்க வைக்கிறாங்க. ஸோ இன்னுமே அவங்க அப்படி தான் இருக்காங்க, இன்னுமே ஒடுக்கப்படுறாங்க, இன்னுமே வந்து அவங்க மேலே வந்து திருட்டு கேஸ் போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இவ்வளோ நடக்குது. அவர் என்னென்னா ஒரு மேல்மட்டத்துலேருந்தே பார்க்குறாரு, கீழே இறங்கி வந்து பார்க்கலாம், அந்த சமுதாயத்தோடு வந்து பார்க்கணும், அப்போ தான் அந்த வலியும் வேதனையும் கன்வே ஆகும். நீ மேலேயே இருந்துட்டு என்ன வேணாலும் பேச முடியாதுல்ல, கீழே இறங்கி வந்து மக்களோட வலியை பார்த்தா தானே பேச முடியும். அவர் பேசுகிறதா பெருசாக எடுத்துக்கவே கூடாது. எனக்கு சிம்பிளி வெஸ்ட்டா ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, நிறைய பேர் ஒரே கண்ணோட்டத்தில் தான் இந்த படம் பார்க்குறாங்க. இப்போ நான் கேட்ட வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த ஒரு விஷயம் தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பட் இவரோட அந்த ஒரு ஒப்பீனியன் வந்து மாற்றாக இருக்குது. ஸோ எந்த இடத்துல இது அவருக்கு அந்த மாறுதுன்னு நினைக்கிறேன், எதனால அவர் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறாருன்னு நினைக்கிறீங்க? அதுதான் ப்ரோ, அவர் மேலே இருக்கார். அவரை பொறுத்த வரைக்கும் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் கிடையாது, இங்கே யாரும் ஒடுக்கப்படலை, எல்லாருமே ஈக்குவலாக தான் நடத்துகிறாங்க அப்படின்ற ஒரு அந்த பார்வையில், மேலோட்ட பார்வை இருக்கும்ல சமுதாயத்தில், அந்த பார்வையில் இருந்து பேசும்போது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்காக பேசப்படுற எதுவுமே வந்து வெளிப்படையாக தெரியாது. அவர் அந்த பார்வையை தாண்டி பார்க்கணும், இன்னும் சமுதாயத்தில் நிறைய விஷயம் இருக்குன்றதை யோசித்து பார்த்தா மட்டும்தான் இதை வந்து அவரால் புரிஞ்சிக்க முடியும், இந்த வழியை வந்து அவரால் ஈஸியாக எடுத்துக்க முடியும், எடுத்துக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச். என்ன நடந்ததோ அவங்க படத்தில் காமிச்சாங்க, அவரோட ஒப்பீனியன் அது மாதிரி இருந்திருக்கு, ஒருவேளை அப்படி இருந்திருக்கும். ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. நான் இப்போ பார்க்கறது அவர் வேறு மாதிரி பார்த்துருக்கலாம், எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். அவர் அதை தான் சொல்லியிருக்காரு. அவர் ஒப்பீனியன் கூட நீங்கள் ஓகே ஒன்றிணைஞ்சு போகிறீங்களா, இல்லை அதுக்கு நீங்கள் எதனா ஒரு மாற்று கருத்து நீங்கள் எதனா வச்சுருக்கீங்களா? இல்லை, எனக்கு நான் எப்படி பார்த்தோன்னா அந்த மாதிரி தான் இருந்தது. அவர் சொன்னது வந்து அது அவரோட இது. இல்லை ட்ரமாட்டிக்காக இல்லை. ஸோ படத்தில் ட்ரமாட்டிக்காக காமிச்சிருக்காங்க, மேபி நிஜத்தில் அவங்க ஃபேஸ் பண்ணும்போது இதை விட இன்னும் எமோஷ்னலாக அவங்க இது ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது அதை கம்பேர் பண்ணும்போது இது ட்ரமாட்டிக் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இது நார்மல் தான். ஸோ இதில் ட்ரமாட்டிக்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அவரோட அந்த ஒப்பீனியனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் சொன்னது வந்துட்டு அது பர்சனல் அவரோட ஒப்பீனியன். பட் இதில் அந்தளவுக்கு ஒப்பீனியன் வைக்கிற அளவுக்கு இந்த படத்தில் எதுவும் எக்ஸ்ட்ராவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது, கதைக்கு தகுந்தது கரெக்டாக இருக்குது. அவர் சொன்ன அந்த ஒப்பீனியனில் வந்துட்டு இப்போ படம் பார்க்குற நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ படம் பார்த்த நிறைய பேர் நான் கேட்கும் போது பாசிட்டிவாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அவரோட ஒப்பீனியனில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மாற்று கருத்து இருக்குது இல்லையா? ஸோ அது எதனால தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதனாலனா மேபி அவர் அது வந்து அவரோட பர்சனல், எதனால் அப்படின்றது எனக்கும் தெரியல. ஆனால் அவர் இந்த படத்துக்கு இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறது எனக்கு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆக்சுவலி நடந்தது தானே இது எல்லாமே, வந்து யாரும் பண்ணாமல் இல்லை எதுவும் எடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா மனுஷத்தன்மையே இல்லாமல் நடத்துகிறாங்க, அந்த மாதிரி நடத்துகிறாங்க. ஒரு சின்ன பொருள் இருந்தால் கூட இது தான், அந்த குழந்தை அழுதுல எந்த தப்பும் கிடையாது, ரொம்ப எமோஷனல் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கரெக்டான ட்ரூத்தை தான் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த படத்தில். இது ஆல்ரெடி நடந்தது, இதுக்காக நம்ம இந்தியாவில் ஹிஸ்ட்ரியே இருக்குது, எவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்காங்க ஜாதி ஒழிப்பு அப்படின்ட்டு. இதோட மரியாதை குறைவு தரமா இன்னும் நடத்திருக்காங்க. அம்பேத்கர்ல பத்திலாம் நம்ம எவ்வளவு படிச்சிருக்கோம், அதுதான் சொல்றேன். பண்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நிறைய பேருக்கு இது வந்துட்டு ஒரு காமனான ஒரு ஒப்பீனியன், எனக்கு படம் நல்லா இருக்கு, படம் பாசிட்டிவா இருக்குன்னு சொல்லும் போது அவருக்கு மட்டும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தாட் வந்திருக்கு இல்லையா? ஸோ அது எதனால வந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அது தெரியல எனக்கு, அது தெரியல. அவரோட தாட்டா மைண்ட் செட் தான், அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த படம் அப்படி இருக்குது, ஓவர் எமோஷனல் காட்டியிருக்காங்க அப்படின்றது. ஒவ்வொருத்தவங்களும் அந்த படத்தை எப்படி எடுத்துக்கிறாங்கன்றது அவங்கள பொறுத்து தான் இருக்குது. நல்லதாக எடுத்துக்கலாம், அதுலேருந்து ஏதாவது பேடு கண்டுபிடிச்சி அதுலேருந்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ அவர் மேபி அப்படி நினச்சிக்கலாம். ஆனால் இந்த படத்தை போயிட்டு இதுவரை நெகட்டிவ் தாட்டாக சொல்கிறாரு அவர். அதோட அவரோட மனநிலை அவ்வளோதான். ஒரு மனுஷனோட மனநிலைன்றது நம்ம இன்னொரு மனுஷனை சக மனுஷனாக மதிக்கணுன்றது தான் இந்த படத்தோட மெயின் கேரக்டர். உண்மையிலே இதுக்கு உண்மையிலேயே கம்யூனிஸ்ட் கட்சி ரொம்ப பாராட்டியே ஆகணும். அவங்களோட முக்கியமான கொள்கைகள் வந்து ஒரு எப்படி அடிப்பட்ட மக்களை வந்து முன்னிறுத்தி கொண்டு வரணுன்றதை சூப்பராக காட்டியிருக்காங்க கம்யூனிஸ்ட். இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம ரீசெண்டாக கேள்விப்பட்டிருக்கோம், நிறையவே நம்மளை சுற்றி இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே நடந்துட்டுருக்கு. நீங்கள் ரீசெண்டாக கேட்டு உங்களை ரொம்ப பாதித்த ஒரு விஷயம்னா நீங்கள் எதை சொல்வீங்க? இல்லை இது மாதிரி நிறைய இருக்குது. எப்படி சொல்கிறதுனா நம்ம இன்றைக்கி எவ்வளோ நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம் எல்லா இடத்துல. இப்போ அரக்கோணத்தில் ஒரு ஜாதிய கொலை நடந்தது. மேக்சிமம் வந்து இந்த
லவ் பண்ணி போகிறதுனால நிறைய பேர் வந்து ஆணவ கொலை பண்ணுறது அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம். லவ் பண்ணால் அவங்களுக்கு பிடிச்சது அவங்க செய்கிறாங்க அவ்வளோதானே கண்டி, அதை வந்து ஒரு ஜாதியை இது பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு. ஸோ இந்த மாதிரி ஜாதி பேஸ் பண்ணியோ இல்லை இந்த ஒடுக்கப்பட்டவங்களை பேஸ் பண்ணியோ படங்கள் இன்னும் நிறையா வரணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இது மாதிரிலாம் பேசினா மட்டும்தான் அதான் சொல்கிறேன்னே, ஒரு நல்ல ஒரு தலைவரே வந்து ஜாதி தலைவராக ஆக்கி வச்சுருக்காங்க, அதை சமத்துவ தலைவராக கொண்டு வரணும். அதுக்கு இந்த மாதிரி படமெல்லாம் கம்பல்சரி வந்தால் மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய கொஞ்சம் மனுஷனும் வந்து நல்லபடியாக சரி ஃப்யூச்சரில் இந்த மாதிரிலாம் இருந்தோம் நம்ம இவங்களாம் வந்து நம்ம நண்பர்கள் அவங்கள மாதிரி நம்மளும் அவங்களையும் நம்மளாக கூட சேர்த்து வளர்த்து கூப்பிட்டு போகணும்னு கண்டிப்பாக தோணும். அதனால் இந்த மாதிரி படமெல்லாம் கண்டிப்பாக வரணும்.